வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி ரோட்டில் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலக்குண்டு ரோட்டில் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. கரெக்டாக வந்து சொல்லணும்னா இந்த லெஃப்டில் போயிட்டே இருக்கணும். லெஃப்டில் போனீங்கன்னா இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 500 to 650 meters டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. காலை பொழுதில் வந்து ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன்னா நேற்று மழை வந்து நல்லா பெஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஸ்டேஷன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே கேட்டை அப்படியே நம்ம எடுக்கலாம்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். நம்ம அந்த ரோட்லேருந்து நம்ம ரைட் சைடு தான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து போகிற வழி ரூட்டு. பார்த்திங்கன்னா கேட் கீப்பர் ரூம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்றது. அந்த 3 சோதனை ஓட்டுறதுக்கு பிறகு நம்ம ஸ்டேஷன்லேருந்து வந்ததில்ல. ஸோ இன்றைக்கி ஒரு விசிட்டாக வந்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து வத்தலக்குண்டு ரோடு சொல்லுவாங்க. இங்கிட்டு வந்து நம்ம உசிலம்பட்டி ரைட் சைடில் போனோம்னா வத்தலக்குண்டுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போகிற ரூட்டு இதில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கிட்ட வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முழுதாக தான் இருக்கும். ஸோ போகக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். நம்ம அந்த ரயில்வே கேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1.5 kilometers டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டேஷன் வந்து இருக்குது. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அப்படியே போயிட்டு நம்ம லெஃப்டில் போனோம்னா நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு ரூட்டு. வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மும்பரமாக தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். அதாவது 24 December 2019 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து உசிலம்பட்டி வரைக்கும் சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்று வெற்றியாக முடிந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் லோக்கோமோட்டிவ் இன்ஜின் டெஸ்ட் ட்ரைவ் வந்து நடந்துச்சு. அதாவது 11 December. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 16 December 2020 அன்னைக்கு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் சோதனை ஓட்டம் நடைபெற்று வெற்றியாக முடிந்தது. இந்த 3 சோதனை ஓட்டத்தின் அப்போ வந்து நம்ம சேனலில் வந்து உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து விசிட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டாக வந்து நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கோம். பாருங்கள், உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் நம்ம மக்களே. நம்ம இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் வந்து இருக்கோம். வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க போதெல்லாம் பைக் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. இப்போ வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இப்போ வேலையெல்லாம் நடந்து கொண்டு முடியும் நிலையில் வந்து இருக்கிறது. நேற்று மழை பெஞ்சனால தான் நம்ம இந்த ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே சகதியாக இருக்குது. ஆனால் மிச்ச நேரம் பார்த்திங்கன்னா நம்ம உசிலம்பட்டி ஸ்டேஷன் முன்புறம் வந்து அழகாக இருக்கும். நேற்று மழை பெஞ்சனால தான் இந்த நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் போனோம்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து போகிற வழி. நம்ம லெஃப்டில் போனோம்னா கரெக்டாக வந்து வந்துட்டோம். இப்போ ஸ்டேஷன்லேருந்து நம்ம பார்க்குறீங்கன்னா தண்ணீர் குழாய் வர இடம், அப்புறம் பயணிகள் உட்கார் இடம் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. நம்ம சிட்டிக்கு ஈக்குவலாகவே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலும் உசிலம்பட்டி ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலும் நம்ம மதுரையிலேருந்து தேனி வரைக்கும் எல்லா ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகரத்துக்கு ஈக்குவலாக தான் கட்டியிருக்காங்க. இந்த MSL மட்டுங்கள மீன் சீ லெவல், அதாவது கடல் பரப்பளவுலேருந்து நம்ம ஸ்டேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை MSLன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இங்கிட்டு இயற்கை சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது.
பாருங்கள். மொத்தம் இங்கிட்ட வந்து நாலு தண்டவாளம் இருக்குது. அந்த இந்த ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து தொடர் வண்டி போயிட்டு வர்றதுக்கு. இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஒரு குட்ஸ் ட்ரெயினோ ஏதாச்சும் ட்ரெயினோ வந்தாலும் நிப்பாட்டுறதுக்காண்டி இது கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முடிவு பெறும் நிலையில் தான் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. காலை பொழுதுலே வேலை வந்து வெகு சீக்கிரமாகவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ரெண்டு கே இது தண்டவாளம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ யுசனம்பட்டி ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உள்ளே போகிறோம். இந்த கட்டாவோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து நம்ம போக முடியாது. இந்த காலை பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா யுசனம்பட்டி மக்கள் வந்து ஒரு வாக்கிங் காண்டி இது நம்ம ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காலை பொழுதும் அதுவும் நேற்று மழை பெஞ்சனால ரொம்பவும் அழகாக இருக்குது. இதே ஒரு எடுத்து வந்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்ம ஸ்டேஷன், அதே மாதிரி ஷெல்டர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ இப்படியே போகணும். இப்போ நம்ம ஓவர் பிரிட்ஜுக்கு போகிறோம். ஓவர் பிரிட்ஜ்லேருந்து அங்கேருந்து நம்ம மேலேருந்து பார்த்தா நம்ம ரூஃப் வந்து எப்படிலாம் தெரியுது சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த சைடு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஓவர் பிரிட்ஜில் போய் பார்க்குறோம். ஓவர் பிரிட்ஜில் நம்ம நடக்கிறோம். நடந்து மேலேருந்து எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த ஓவர் பிரிட்ஜ் பார்த்திங்கனாவே பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இப்போ நம்ம ஓவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்து நடைபாதையில் வந்து வந்துட்டோம். இப்போ மேலேருந்து பார்க்குறோம் நம்ம ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூஃபும் ரயில்வே கேட்டும் ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். அப்படி சூரிய ஒளி, அதுவும் காலை பொழுதில் வந்து சூரிய ஒளி பார்க்குறது அதோ அழகு. நம்ம வந்து ரைட் சைடில் பார்க்குறோம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் வந்து இங்கிட்ட வந்து ஸ்டேஷன் வந்து வாக்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர் வண்டி ஓட்டம் இல்லாதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எப்படியோ நம்ம ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. பாருங்கள் ரொம்பவும் நீட்டாக இருக்குது. பாருங்க இதான் தான் நம்ம உசிலம்பட்டியில் வந்து மூணு வாக்கியத்தில் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் நம்ம இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸில் வரலாம். இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஹால் ரூமு எல்லாமே வந்து லாக் பண்ணியிருக்கு. தொடர் வண்டி போக்குவரத்து இல்லாதனால எல்லாமே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக தான் இருக்குது. புக்கிங் ஆஃபீஸு, புக்கிங் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எப்படி நீட்டாக இருக்கு பாருங்கள். நம்ம எழும்பூர் ஸ்டேஷன் புக்கிங்ஸ் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து நீட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்ப்போம். நம்ம பால்கனியிலேருந்து நம்ம ஸ்டேஷன் வந்து எப்படிலாம் வந்து வியூ ஏரியல் வியூ வந்து இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே பால்கனி வந்துட்டோம். மேலேருந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது. ரூஃப் பாருங்கள், ஷெல்டர் ரூஃபு வந்து புக்கிங் ஆஃபீஸு ரூஃப் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோலிங் ரூமு. இது வந்து நம்ம லாக் பண்ணி தான் இருக்குது. உள்ளே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ரூமு, ரிலே ரூமு, பவர் ரூமு, பேட்டரி ரூம் எல்லாமே வந்து லாக் பண்ணியிருக்கு.
ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ரூமு, அப்புறம் அந்த ஜென்ரேட்டருக்கு அந்த இது. நம்ம உசிலம்பட்டி ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டிப்பட்டி ஸ்டேஷன் எடுத்துட்டாலும் மதுரையிலேருந்து தேனி வரக்கூடிய ஸ்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஏன்னா அப்படி கட்டுமானம் எல்லாமே வந்து நீட்டாகவும் இருக்குது. இங்கிட்டு கோயில் அதுக்கும் இயற்கை சூழல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நேற்று மழை பெஞ்சனால ரொம்பவும் ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குது. நம்ம வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உசிலம்பட்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்டு வழியே வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா பத்தலக்குண்டு மெயின் ரோட்டிலேருந்து தான் வரணும். வந்துட்டிங்கன்னா கரெக்டாக ரயில்வே கேட்டு, ரயில்வே கேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ உசிலம்பட்டியிலேருந்து விடைபெற பெறுகிறோம். முக்கிய தலைவர்கள் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம உசிலம்பட்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்டு முக்கிய அங்கீகாரம்